திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பைபாஸில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலத்தாளங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீரால் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் நவகிரக சிலைகளுக்கு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. இதில் பெரும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் கரம்பக்குடி மலையூர் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா 50 வருடங்களுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மேலத்தாளங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் அவிநாசியில் உள்ள கருணாம்பிகை அம்மன் உடனுறை அவிநாச லிங்கேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தீர்த்தகுட ஊர்வலம் நடைபெற்றது. மேலத்தாளங்கள் முழங்க இசை கேற்றவாறு குதிரை நடனமாட ஏராளமான பெண்கள் தீர்த்தகுடங்களுடன் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தன. வரும் 2ஆம் தேதி நடைபெறும் கும்பாபிஷேகத்தில் இந்த தீர்த்தங்களால் அவிநாசி லிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. கரூர் காந்தி கிராமம் பகுதியில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் பல்வேறு பொருட்களால் சிறப்பு யாகம் நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கொண்டு கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்மலை ரயில்வே காலனியில் மொய்தீன் ஆண்டவர் தர்காவில் 44வது ஆண்டு சந்தனக்கூடு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஜாதி மத பேதமின்றி சமத்துவமான முறையில் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், ஹிந்துக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து சந்தனம் பூசும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.